வணக்கம். தமிழ் இளவரசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான கிரேவியும் சூப்பரான சைட் டிஷ்ஷும் தாங்க. ஸோ கோவக்காய் போட்ட கிரேவியும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் தாங்க. ஸோ அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவக்காங்க இது. இப்போ நம்ம இதுக்கு மசாலா என்னென்ன போடணும்னு அதை ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா வறுத்துக்கணுங்க. இதை வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம குழம்பு தூளும் போட போகிறோம், அதனால் நம்ம இதில் கம்மியாக மிளகாவை போட்டிருக்கோம். இப்போ அரைமுடி தேங்காயில் பாய் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா. வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இல்லாததுனால நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் அரைஞ்சி போட்டு வதக்கிக்கலாங்க. ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோவக்காவை சேர்த்துக்கலாம். நான் பாதியாக அரியல, நாலாக கீறி தாங்க போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு தூள் தாங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கணுங்க. இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம கருணக்கிழங்கை அரைஞ்சி வச்சுருக்கிறத புளி தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க. நமக்கு இந்த கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கொதிக்கணுங்க. கருவேப்பில போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான கோவக்காய் போட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கருணக்கிழங்கு போட்டு ஃப்ரை தாங்க செய்யணும். வேக வச்ச கருணக்கிழங்கை ஆற வச்சிட்ருக்கேன். இப்போ அந்த ஆறின கருணக்கிழங்கை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சோம்பு போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 1 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போதே நான் உப்பு சேர்த்ததுனால
இப்போ உப்பு வந்து நான் சேர்த்துக்கல, உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கணுங்க. ரொம்ப சுவையான கோவக்காய் கிரேவியும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல லஞ்சுக்கு சூப்பரான லன்ச் மெனுங்க இது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.